Hi friends, so இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாக்மே அப்சல்யூட் ரேஞ்சில் இருக்கிற ஆர்கன் ஆயில் ரேடியன்ஸ் ஜெல் க்ரீம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் அண்ட் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அது வந்துட்டு க்ரீம் வேரியண்ட்லாம் மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ இதோட பேக்கேஜிங் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் தான் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பேக்கேஜிங்காக இருக்கும். ஸோ அங்கே ஈஸியாக மட்டும் எங்கனாலுமே வந்துட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து க்ரீம் பேஸ்ட் கிடையாது, உங்களுக்கு ஜெல் பேஸ்ட். ஸோ வந்து ஈஸியாக உங்கள் ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிக்கும். ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு நான் ஸ்டிக்கி ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சில மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிசுப்பிசுப்புன்னு இருக்கும் பார்த்தீங்களா, பிசுப்பிசுப்பு தன்மை இருக்கும். ஸோ அது நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனாலே நிறைய பேர் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு அந்த ஒரு பிசுப்பிசுப்பு தன்மை இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஈஸியாகவும் உங்கள் ஸ்கின்னில் வந்து மர்ஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது போகிறீங்க, உங்களுக்கு அவசரத்துக்கு கொண்டு ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இதோடைய ஸ்மெல் ரொம்ப ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல் தான், ஈஸியாக உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபேஸ் அண்ட் பாடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா உங்களோட ஃபேஸ் அண்ட் பாடிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு கொடுக்கும். பட் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் இதை பார்த்து யூஸ் பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு ஆயிலி ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப ஆயிலி ஃபீல் இருக்காது, லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ண கொண்டாலும் உங்களுக்கு ஆயில் அந்த ஃபீல் இருக்கும். பட் அதுக்கப்புறம் அது செட்டில் ஆனப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே கூட நீங்கள் வந்து இதை வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேலே வந்துட்டு மேக்கப் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் இது, ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட். பிகாஸ் லாக்மே ப்ராண்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே நமக்கு வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுப்பாங்க. பிகாஸ் இதே காம்போசிஷன் நம்ம வேற எங்கேயாவது ஹை ப்ராண்ட் எடுக்கிறது மூணு தான், அதே மாதிரி ஒரு பெஸ்ட்டு லோ ப்ராண்ட் நம்ம எடுக்கிறதுமே ரொம்ப நல்லது தான். ஸோ இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ராண்ட். இதோடைய ரேட் பார்த்திங்க உங்களுக்கு 50 கிராம் மட்டும் உங்களுக்கு 625 ரூபீஸ். பட் ஆஃபர்ஸ் உங்களுக்கு நிறைய வரும். நீங்கள் நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட வந்து உங்களுக்கு இந்த க்ரீம் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இல்லை ஆர்கன் ஆயில் இருக்குது, அதுவுமே ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு, நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ஆர்கன் ஆயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.